நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான நாற்றுகள் வளர்க்குறதுக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகம் ரெடி பண்ணியிருக்கேன். அதை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன், எப்படி ரெடி பண்ணியிருக்கேன், இதனால் என்ன பயன் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் எல்லா நாற்றுகளும் இந்த நர்சரி ட்ரேயில் வளர்த்தான் எடுத்து நம்ம நடவு செய்கிறேன். ஏற்கனவே நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நர்சரி ட்ரேயில் நாற்றுகள் வளர்த்து எடுத்து நம்ம நடவு செய்கிறதால நமக்கு நிறைய நாற்றுகள் வளரும்போது அந்த நாட்களில் நம்ம மண்கலவையை தயாரித்து நம்ம தொட்டியை ரெடி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாற்றுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக வளர்கிறதுக்கு நம்ம நர்சரி ட்ரேயில் வளர்த்தோம்னா நாற்றுகள் எல்லாமே ஈவனாக வளரும். இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இன்றைக்கி இந்த நர்சரி ட்ரேக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகம் ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாதுகாப்பு பெட்டகம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசன்லேயும் நம்ம நாற்றுகளை வளர்க்கும்போது எலி அணில்கிட்டருந்து அதை பாதுகாக்கிறதுக்காக டெம்பரரியாக நம்ம சின்ன சின்ன கூடாரம் மாதிரி போட்டு அதில் இந்த கம்பி வலை போட்டு தான் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் பராமரிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா அந்த மழை தண்ணி வந்து உள்ளாரப்படாமல் இருக்கிறதுக்காக மேலே தினமும் தார்ப்பாய் போட்டு மூடுறதும், அடுத்த நாள் காலையில் வெயில் படணும் அப்படின்றதுக்காக நம்ம தார்ப்பாயை திறந்து விடுறதும் இதே வேலையாக செஞ்சிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம டெம்பரரியாக செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து இந்த பாதுகாப்பு பெட்டகம் ரெடி பண்ணியிருக்கேன். பொதுவாக இந்த எலி அணிலெலாம் பார்த்தீங்கன்னா நாற்றுகள் முளைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா நாற்று வந்து நல்லா அந்த தண்டுலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு தேங்காய் மாதிரி இருக்கும், அதனால் மொத்தத்தையும் கடிச்சு சாப்பிட்டு போயிடும். இந்த மாதிரி நாற்றுகள் நம்ம வளர்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாற்றுகள் எல்லாமே இந்த எலியோ அணிலோ கடிச்சு நாஸ்தி பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த சீசன் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த எலி அணிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த பாதுகாப்பு பெட்டகம். என்னோடய சின்ன மாடி தோட்டத்தில் எனக்கு இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடிங் மாதிரி இந்த பாதுகாப்பிடத்தில் ரெடி பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா நம்ம தார்ப்பாயெலாம் போட்டு மூடி வைப்போம், ஆனால் இப்போ வந்து நம்ம தார்ப்பாய் போட்டு மூடி வைக்க தேவையில்லை. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டுக்கு அடியில் ஸ்பேஸ் எம்டியாக தான் இருக்குது. அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் அலுமினியம் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். அந்த அலுமினியம் ஷீட் இருக்கிறதால நமக்கு மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து உள்ள விழாது. அதனால் அதுக்கு அடியில் வந்து நான் ஸ்லைடிங் பண்ணுற மாதிரி இந்த ட்ரேவை மாட்டுறேன். அப்படி மாட்டும் போது என்ன ஆனால் மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து உள்ளார போகாது. அதே மாதிரி நம்ம சுற்றி வந்து இந்த கம்பி கவர் பண்ணியிருந்தால எலியோ அணிலோ போயிட்டு இதை கடிக்காது. இப்போ நம்ம இந்த பாதுகாப்பு பெட்டகத்தை வச்சு பயன்படுத்துறதால எலிக்கிட்டேருந்தும் அணில்கிட்டருந்தும் நம்ம நாற்றுகளை வந்து காப்பாற்ற முடியும். அதே மாதிரி மழை பெஞ்சாலும் தண்ணி இதில் விழாமல் பார்த்துக்கலாம். சரி, மேலே வந்து மூடியாச்சு, மேலே வந்து தகரம் போட்டு மூடி இருக்கீங்களே, இப்போ வெயில் எப்படி படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயில் படுறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லைடர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பகலில் வேணும்னா ஸ்லைடிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லைடிங் வெளியே இழுத்து விட்டோம்னா ஒரு அடி வெளியே வரும், இந்த பக்கம் ஒரு அடியும் அந்த பக்கம் ஒரு அடியும் வெளியே வரும். அதில் வந்து நம்ம நர்சரி ட்ரே வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த நர்சரி ட்ரே கரெக்டாக வெயில் படும். அதனால் நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கோ அல்லது வெயில் படுறதுக்கோ இந்த மாதிரி ஸ்லைடிங் இழுத்து விட்டுக்கலாம். அதே மாதிரி நைட்டில் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை உள்ளார தள்ளிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஸ்லைடர் வந்து என்னோடய வீட்டில் வந்து வீணாக போன ஒரு ஸ்லைடர் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ளைவுட்லாம் செல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்லைடர்லாம் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணி தனியாக எடுக்க முடியும். இந்த பாதுகாப்பு பெட்டகம் வந்து நான் எவ்வளோ சைஸில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி அகலத்தை செஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த நர்சரி ட்ரேவோட அகலம் வந்து 1 அடி இருக்குது. அப்போ நம்ம ஒரு 6 ட்ரே வைக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு 6 ட்ரேவும் அந்த பக்கத்தில் ஒரு 6 ட்ரேவும் 12 ட்ரே வைக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்சரி ட்ரேயில் வந்து ஒவ்வொரு ட்ரேலையும் 25 செடிகள் வளர்க்க முடியும். 6 ட்ரேயில் சேர்ந்து 150 செடி வளர்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு சைடு இருக்கக்கூடிய 12 தொட்டியும் சேர்த்து நமக்கு ஒரே நேரத்தில் 300 செடிகள் வந்து நாம் வளர்த்துக்க முடியும். தக்காளி கத்திரி மாதிரி சின்ன சின்ன நாத்தல் வளர்க்கணும்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 98 குழி உள்ள நர்சரி ட்ரே இருக்குது, அந்த ட்ரே வந்து 3 ட்ரே வைக்கலாம். அதில் இந்த ட்ரேவோட சைஸை கால்குலேட் பண்ணி தான் நான் இந்த ஒரு ரேக் செஞ்சுருக்கேன். இந்த ரேக்கை எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹார்ட்வேர்ஸ் கிடைக்கக்கூடிய இந்த கம்பி வலையை வச்சு தான் பண்ணியிருக்கேன். இந்த கம்பி வலையில் மேலே வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும், உள்ளே வந்து இரும்பு இருக்கும். அதனால் வந்து இதை கடிச்சு இதை தாண்டி எலி உள்ளார போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே 1/2 இன்ச் கேப்பில் இருக்குது. ஸோ எலியோ அணிலோ வந்து இந்த கேப்பில் நுழைஞ்சு போக முடியாது. ஆனால் வந்து நல்ல காற்றோட்டம் மட்டும் இருக்கும் இது உள்ளார. ஸோ நல்லா ஃபுல் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா காத்தோட்டம் இருக்காதுன்றால இந்த மாதிரி வலையை பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஹேங்கிங் பண்ணுறதால நம்ம ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கொயர் டியூப் வந்து பார்த்திங்கன்னா 12 mm x 12 mm சைஸ் உள்ள ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து வெல்டிங் பண்ணி ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி நம்ம வந்து இந்த 6 ட்ரே வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் இந்த வலையை வந்து பின்னிருக்கேன். அந்த வலையை பின்னிட்டு கயிறு வச்சு சுற்றி ஃபுல்லாகவே கட்டியிருக்கேன். இந்த ட்ரே செய்கிறதுக்கு வெல்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். வெல்டிங் ஒர்க்லாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம நார்மல் ஸ்க்ரூ கூட பண்ணி நம்ம இதை ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜ்லாம் கிடையாதுன்னா சாதாரணமாக இந்த தொட்டி மாதிரி மட்டும் செஞ்சுட்டு நம்ம நாற்றுகளை இதில் வச்சுட்டு மேலே ஒரு சின்ன தொட்டி வச்சு மூடி வச்சு மேலே தார்ப்பாய் போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்காக ஸ்லைடிங்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட இந்த பழைய ஸ்லைடர்லாம் இருந்தது, அதே மாதிரி இடமும் இருந்தது அப்படின்றதுனால இதை மாதிரி ஸ்லைடிங்லாம் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேவை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். என்னுடைய தோட்டத்தில் என்னோடய இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். உங்கள் தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி கூட நீங்கள் வடிவமைச்சிக்கலாம். Thank you.
ஸோ இந்த மாதிரி நம்ம நாற்றுகள் வளர்க்குறதுக்கு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி பாதுகாப்பாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம நாற்றுகள் நல்லா பாதுகாப்பாக வளரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தொட்டிகளெலாம் மாற்றி நடவு செஞ்சுக்கலாம். என்னோடய தோட்டத்தில் எனக்கு கிடைச்ச இடத்த வச்சு என்னோடய தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு இந்த நர்சரி ட்ரே வைக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு பெட்டகம் ரெடி பண்ணியிருக்கேன். நான் செஞ்சுருக்கக்கூடிய இந்த நாற்றுகளுக்கு தேவையான பாதுகாப்பு பெட்டகம் எப்படி இருக்குது, இதில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.